பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் லாகூரில் நடந்த கட்சி கூட்டம் ஒன்றில் வீடியோ வழியாக கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, இந்தியா நிலவில் கால் பதித்து G20 மாநாட்டு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது பாகிஸ்தான் பிரதமர் ஒவ்வொரு நாடாக சென்று நிதிக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்தியா அடைந்த சாதனைகளை பாகிஸ்தானால் ஏன் அடைய முடியவில்லை, இதற்கு யார் பொறுப்பு என கடுமையாக விமர்சித்துள்ளார். தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக வாஜ்பாய் இருந்தபோது 8,300 கோடி ரூபாய் அவருடைய கைவசம் இருந்தது. ஆனால் தற்போது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 49.94 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாக சரிந்து வருகிறது. இரட்டை இலக்க பணவீக்கம் எதிரொலியாக ஏழைகள் நெருக்கடியில் உள்ளனர். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிக்கு ஆதரவாக 24,973 கோடி ரூபாய் விடுவிக்க சர்வதேச நிதியம் முன்வந்தது. இதில் 9,989 கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு பரிமாற்றம் செய்தது. இருப்பினும் தொடர்ந்து பாகிஸ்தான் பொருளாதார சரிவில் இருந்து மீள முடியாமல் தவிர்த்து வருகிறது என்றார்.